போற வீடியோ நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப குண்டா இருக்கு என்ன மாதிரி எக்சர்சைஸ் பண்ணலாம் டபுள் சின் இருக்கு இது குறையிறதுக்கு என்ன பண்றது இந்த மாதிரி நிறைய கேக்குறீங்க இல்ல சோ வந்து என்னோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோட தம்ப்நெயில பாத்திருப்பீங்க என்னோட ஃபேஸ்மே ரொம்ப பெருசா தான் இருந்துச்சு சோ நான் ஸ்டார்டிங்ல செஞ்ச ஒரு சில எக்சர்சைஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது நீங்க நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு அப்படினா தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க நீங்க அந்த ஃபேஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணீங்கனாலே ஒரு சில நம்மளோட இந்த சதை வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நைட் டைம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க உங்க ஃபேஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க நீங்க குளிக்கிறப்போ சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்கல்ல அந்த டைம் வந்து சோப்பு போட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க இதெல்லாமே நான் செஞ்சதுதான் இந்த கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி இடங்கள்ல நல்லா அழுத்தி நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த இடங்கள் இந்த கழுத்து வந்து அதே மாதிரி கழுத்துல வந்து நிறைய பேர் கவரம் எடுத்துக்கிறதே கிடையாது சோ கழுத்துல இந்த மாதிரி சோப்பு எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க நீங்க குளிக்கிற டைம் இதெல்லாம் செஞ்சாலே போதும் நீங்க தனியே இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி கூட கிடையாது சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் சொல்றேன் நல்லா மசாஜ் பண்ணுங்க உங்க ஃபேஸ வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் டிவி பார்த்துட்டு இருக்க டைம் இந்த டைம் எல்லாம் வெறுமனே தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தாலே போதும் நல்ல சீக்கிரமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி குளிக்கிற டைம் நான் சொன்ன மாதிரி நீங்க சோப்பு போட்டுட்டு நல்ல ஃபேஸ வந்து மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க இதெல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கும் பிளஸ் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டபுள் சின் இருக்கு இல்ல ஃபேஸ் வந்து ரொம்ப குண்டா பல்க அசிங்கமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமா குறையதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சில எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்றப்போ அது கூடவே செய்யலாம் இல்லைனா நம்ம சும்மா இருக்கிறப்ப நீங்க டிவி ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல யார்ட்டாவது பேசிட்டு இருக்கீங்க இந்த டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணல சோ அது என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி நின்றுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு 10 times இந்த பக்கம் 10 times அதே மாதிரி இந்த பக்கம் 10 times கண்டிப்பா செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் இதுவுமே ஒரு 10 times செஞ்சுக்கோங்க இதுவும் அதே மாதிரிதான் நீங்க அப்ல வந்து பாக்குறத 10 times அதே மாதிரி டவுன் 10 times ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்ல வந்து பெயின் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் பொதுவாகவே நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் செஞ்சாலும் நமக்கு பெயின் ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த இடம் சீக்கிரமா நமக்கு குறையும் அப்படின்னு தான் பொருள் ஸோ நீங்க வந்து பெயின் ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு சீக்கிரமா இது சரியாயிடும் அதுக்கப்புறமா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஒண்ணுமில்லைங்க நம்ம தண்ணி எல்லாம் குடிக்கிறோம்ல அந்த டைம் வந்து தண்ணி எல்லாம் வாயில ஊத்தி வச்சுட்டு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப செய்யற ஒரு சின்ன விளையாட்டான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டும் செய்யலாம் இல்ல தண்ணி இல்லாம வெறுமனே காற்று நிரப்பி வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம் என்ன ஒண்ணு அப்படின்னா 10 times கவுண்ட் பண்ணிக்கோங்க எப்படின்னா இந்த மாதிரி 10 times அதுக்கப்புறமா ஒவ்வொரு பக்கமா நம்ம தண்ணி விட்டு இதை செய்யலாம் நீங்க வந்து குளிக்கிற டைம்ல வாயில தண்ணி விட்டுட்டு நீங்க குளிக்கிறப்போ இதை செஞ்சுட்டே இருக்கலாம் துணி துவைக்கிறப்ப இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க இதை செஞ்சுட்டே இருக்கலாம் வீட்டுல தண்ணி குடிக்கிறப்ப கூட நீங்க இந்த மாதிரி செய்யலாம் இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களால எந்த அளவுக்கு ஆற்று வந்து உள்வாங்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்வாங்கிக்கோங்க சும்மா வெறுமனேனும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஃபுல்லா வந்து நல்ல ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா ஃபீல் ஆகும் அந்த பெயின் வந்து நல்லா ஃபீல் ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு பக்கம் அதாவது இப்படி இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா
ஒவ்வொரு முறை நீங்க காத்து வந்து உள்ளாடி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கறப்ப ஒரு 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நல்ல பெயின் வருது சோ இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்ல பெயின் ஃபீல் ஆகும் நீங்க எந்த அளவு காட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு டிஃபரண்ட் இருக்கும் ஒரு நாள் உங்களுக்கு எத்தனை முறை உங்களால செய்ய முடியுமோ அத்தனை முறை செஞ்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா கீழ இந்த பக்கம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த பக்கம் பாத்து போங்க இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல பெயின் ஃபீல் ஆகும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல பெயின் இருக்கும் சோ ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இருக்கு நீங்க பயப்பட வேண்டாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க எந்த விதத்திலயும் தயக்கம் வேண்டாம் இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स அதுக்கு அப்புறமா தண்ணி விட்டுட்டு உங்களால அந்த மாதிரி பண்ண முடியுது அப்படினா தண்ணி விட்டுட்டு செஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி தான் அப்புறம் பலூன் இருக்குனா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இல்ல உங்களுக்கு பலூன் வாங்க கிடைக்குது அப்படினா பலூன் வாங்கி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கறப்போ பலூன்ல வந்து காத்து ஊதுற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு டெண்டன்ஸ் இவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் மசாஜ் பண்ணிக்கோங்க குளிக்கறப்போ இல்ல மத்தபடியோ ஆயில் மசாஜ் பண்றது இல்ல சோப்பு போட்டு மசாஜ் பண்றது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா நான் சொன்னேன் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்சர்சைஸ் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு 1 வீக்ல உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணுங்க அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு பார்க்கறவங்களுக்கு அது யூஸ்புல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு பை फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग